திருப்பூர் பரியன் பஜாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 50 கடை உரிமையாளர்களுக்கு தலா 5 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அண்ணா சிலை அருகில் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்திற்கு செயலாளர் முபாரக் அலி தலைமை வகித்தார். மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் பாதுகாப்பும் பொறுப்பும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் சபீர் அலி பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். நிலாஃபர் நிஷாம் கண்ணியம் தரும் ஹிஜாப் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் 700 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டனர். நகர பொருளாளர் முகமது ஃபாரூக் நன்றி உரையாற்றினார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிளை சார்பாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் சில கோரிக்கைகளை தீர்மானங்களை அரசுக்கு முன்வைக்கின்றோம். குறிப்பாக இந்திய அரசு ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் மீது, குறிப்பாக சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது மத வெறுப்பு கருத்துக்களை முன்வைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக 1x1 பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அதில் ஒரு சதி செயலாக பொது சிவில் சட்டத்தை இந்திய அளவிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வகையான அவர்கள் கருத்து கணிப்புகளை கேட்கிறோம் என்ற நிகழ்ச்சி நடத்தி வருகின்றார்கள். பொது சிவில் சட்டம் என்பது பொதுவாக கிரிமினலுக்கு எல்லாருக்கும் சட்டங்கள் இருக்கிறது போல எல்லா சிவில் விவகாரத்திலும் எல்லா மக்களுக்கும் சரியான சட்டம் தான் இருக்கிறது. திருமணம் விவகாரத்து போன்ற சில விஷயங்களில் மட்டும் அந்தந்த சமயத்தவர்கள் அந்த மத கோட்பாட்டின் அடிப்படையில் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற சில சலுகைகள் இருக்கிறது. இவர்கள் மீது குறிவைத்து இஸ்லாமியர்களுடைய திருமண விஷயத்திலே, பாகப்பிரிவின விஷயத்திலே, சடங்குகள் விஷயத்திலே அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப் போகிறோம் என்ற ஒரு நிலையை முன்னெடுத்து கருத்து கேட்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கிறோம். பொது சிவில் சட்டம் இந்தியாவில் முன்னெடுக்கப்படும் என்று சொன்னால் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக எப்படி இந்திய முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு போராடினார்களோ
அதுபோன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக முன்னெடுப்பார்கள் என்ற செய்தியை முன்வைத்தும் தமிழக சிறைகளிலே அதிக ஆண்டுகளாக சிறைவாசிகள் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் பல்வேறு காரணங்களுக்காக மற்ற சிறைவாசிகள் எல்லாம் போதுமென்ற 15 ஆண்டுகள் 20 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் குறிப்பாக விடுதலை செய்யப்படாமல் இருப்பது மிக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். அதில் உள்ள சட்டத்திட்டங்களை முதலமைச்சர் ஆய்வு செய்து தேர்தல் வாக்குறுதியில் அவர் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் அதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக மணிப்பூர் கலவரம் பற்றி எரிகிறது நாடே. ஆனால் பிரதமர் இன்றும் வாய் திறக்காமல் ஒன்றுமே நடக்காதது போல மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றார். இது கண்டிக்கக்கூடிய விஷயம். அங்குள்ள மத வழிபாட்டு தலங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஜனநாயகம் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்திலும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடி வாய் திறந்து அதுக்கான நிலையை சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் காதர்பேட்டையிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதில் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார்கள். அவர்களுக்கு தமிழக அரசு கருணையோடு முன் வந்து ஒவ்வொரு வியாபாரிக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, மொத்தத்திலே இழந்துட்டாங்க, எதையுமே எடுக்க முடியல. அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய குடும்ப நிலை, அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வியாபாரிக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும். அது மனித நேயத்தோடு வழங்க வேண்டும். அதை முதலமைச்சர் ஸ்டாலின் கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். பொதுக்கூட்டம் வாயிலாக